கென்யாவில் புகலிட கோரிக்கையாளர்கள் விடயத்தில் அரசாங்கத்தின் கடுமையான நடவடிக்கை. பிரித்தானியாவில் புகலிட கோரிக்கையாளர்களை தங்க வைக்க பயன்படுத்தப்படும் 50 ஹோட்டல்களை பயன்பாட்டிலிருந்து நிறுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக குடிவரவு அமைச்சர் ரோபர்ட் ஜென்ட்ரிக் செவ்வாயன்று தெரிவித்தார். பிரித்தானிய அதிகாரிகள் தற்சமயம் சுமார் 400 ஹோட்டல்களை பயன்படுத்தி முன்னெப்போதுமில்லாத வகையில் பிரித்தானியாவிற்கு குடிபெயர்ந்தவர்களுக்கு தங்குமிட வசதிகளை வழங்குகின்றனர். இந்த நிலையில் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் வடக்கு அயர்லாந்து முழுவதும் உள்ள ஹோட்டல்களுடனான ஒப்பந்தங்கள் நிறுத்தப்பட உள்ளதாக ஜென்ட்ரிக் தெரிவித்தார். புகலிட கோரிக்கைகளின் எண்ணிக்கையை குறைக்கும் தமது அரசாங்கத்தின் திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார். ஹோட்டல் ஒப்பந்தங்கள் மூலம் நாட்டு மக்களின் வரியிலிருந்து நாளொன்றுக்கு 8 மில்லியன் பவுண்டுகள் செலவாகும் என்றும் அவை ஏற்றுக்கொள்ள முடியாதவை எனவும் தெரிய வந்துள்ளது. இந்த அறிவிப்பை அடுத்து எதிர்க்கட்சியான தொழிற்கட்சியின் நிழல் குடியேற்ற மந்திரி ஸ்டீஃபன் ஸ்கின்னாக் குடிவரவு அமைச்சர் ரோபர்ட் ஜென்ட்ரிக்கை விமர்சித்தார். தற்போது பயன்படுத்தப்படும் ஹோட்டல்களின் மொத்த எண்ணிக்கை 12% மட்டுமே பொருந்தும் என சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் புகலிட கோரிக்கையாளர்களை தங்க வைக்க 50 ஹோட்டல்களை பயன்படுத்துவதை பிரித்தானிய அரசாங்கம் நிறுத்தும் என்று அந்நாட்டு குடிவரவு அமைச்சர் ராபர்ட் ஜென்ட்ரிக் செவ்வாயன்று தெரிவித்தார். இதுவரை 18 மாதங்கள் பாகிஸ்தானில் பிரித்தானியாவால் தங்க வைக்கப்பட்டிருந்த ஆப்கானிஸ்தான் அகதி மீண்டும் ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தப்படுவதை எதிர்கொண்டுள்ளதாக த இண்டிபெண்டன்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பிரித்தானியாவில் மீள்குடியேற்றம் செய்யப்படும் என்ற வாக்குறுதியின் அடிப்படையில் தாலிபான்களால் ஆளப்படும் காபூலில் இருந்து தப்பிச் சென்ற முகமது ஜாக்கர் நசீரி பிரித்தானிய அரசாங்கத்தால் நிதிக்கு அளிக்கப்பட்ட பாகிஸ்தானில் உள்ள ஒரு ஹோட்டலில் 1 வருடத்திற்கு மேலாக தங்க வைக்கப்பட்டிருந்தார். எவ்வாறாயினும் பிரித்தானிய விசா அங்கீகரிக்கப்பட்ட போதிலும் 4 பிள்ளைகளின் தந்தையான ஜாகர் நசீரி ஆப்கானியர்களுக்கான பிரித்தானிய மீள்குடியேற்ற திட்டத்திற்கு தகுதியற்றவராக கருதப்பட்டார். இந்த நிலையில் அவர் அத்தங்குமிடத்தை விட்டு வெளியேற 2 வாரங்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டது. அவர் இப்போது பாகிஸ்தானில் வீடற்ற நிலையை எதிர்கொள்கிறார். அவரது தங்குமிட உதவி தவறாக வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தப்படுவதை எதிர்கொண்டுள்ளதாக த இண்டிபெண்டன்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது.